இலங்கை செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் எதிர்வரும் ஜூலை முதலாம் தேதி முதல் மின்கட்டணம் குறைக்கப்படும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவிப்பு விமல் வீரவாசவுக்கு பலம் வாய்ந்த அமைச்சு பதவியை வழங்குவதற்கான கலந்துரையாடல் இடம்பெற்று வருவதாக வெளியாகியுள்ள தகவல்கள் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசென வழங்கிய பொது மன்னிப்பு சட்டத்திற்கு முரணானது உயர்நீதிமன்றம் தீர்ப்பு காலநிலை அழுத்தங்களுக்கு ஈடு கொடுப்பதற்கு குறைந்து வருமானம் எட்டும் நாடுகள் அபிவிருத்தி கண்ட நாடுகளுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என ஜனாதிபதி எதிர்வரும் ஜூலை முதலாம் தேதி முதல் மின்கட்டணம் குறைக்கப்படும் என மின்சக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவித்துள்ளார் இலங்கை மின்சார சபை சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அத்துடன் நுகர்வோருக்கு மேலும் நிவாரணம் வழங்கப்பட உள்ளதாகவும் இந்த முன்மொழிவுக்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அங்கீகாரம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமைச்சர் இதன்படி பூஜ்ஜியம் தொடக்கம் முப்பது அலகு ஒன்றின் விலை எட்டு ரூபாவிலிருந்து ஆறு ரூபாவாகவும் முப்பது தொடக்கம் அறுபது அலகுகளுக்கு இடைப்பட்ட அலகு இருபது ரூபாவிலிருந்து ஒன்பது ரூபாவாகவும் அறுபது தொடக்கம் தொண்ணூறு அலகுகள் முப்பது ரூபாவிலிருந்து பதினெட்டு ரூபாவாகவும் தொண்ணூறுக்கும் நூற்றி எண்பதற்கும் இடைப்பட்ட அலகுகள் ஐம்பது ரூபாவிலிருந்து முப்பது ரூபாவாக

வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது மின்சார மற்றும் ஹைப்ரிட் வாகனங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் நிஷாந்த் அனுருத்த வீரசிங்க தெரிவித்தார் அதற்கான கலந்துரையாடல்கள் தொடர்ந்து விடம்பெற்று வருவதாகவும் அது தொடர்பில் அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக எதிர்காலத்தில் அறிவிக்கும் என்றும் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார் உலக சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு நேற்று மோட்டார் போக்குவரத்து திணைக்கள வளாகத்தில் ஆரோக்கியமான சூழலுக்கு பயனுள்ள பாவனை பசுமையான திணைக்களம் என்ற துணிப்பொருளில் இடம்பெற்றிருந்த மரக்கன்று நடும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன ஒமிழ்வு திட்டம் அரசு நிறுவனங்களின் வளாகங்களில் மரம் நடுகை நிகழ்ச்சியினை ஆரம்பித்துள்ளதுடன் இதன் மூலம் நகர்ப்புறங்களில் காற்றின் வெளியேற்றத்தை குறைக்க பங்களிப்பதாகவும் எதிர்பார்க்கப்படுகிறது தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவங்களுக்கு பலம் வாய்ந்த அமைச்சு பதவியை வழங்குவதற்கான கலந்துரையாடல் இடம்பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தேசிய பத்திரிகை ஒன்றின் செய்தியை மேற்கோள் காட்டி இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதுகுறித்து தேசிய சுதந்திர முன்னணியின் உறுப்பினர்கள் இருவர் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடல்களை ஆரம்பித்துள்ளதாகவும் அந்த செய்தியில் கூறப்படுகிறது இதன்படி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க குறித்து குறித்த இரு உறுப்பினர்களும் ஏற்கனவே தீர்மானித்துள்ளனர்

எவ்வாறாயினும் அண்மையில் பிரபல தொழிலதிபர் ஒருவருடன் ஒன்றையும் ஏற்படுத்தியிருந்தார் சர்வசன அதிகாரம் என்ற புதிய கூட்டணி கடந்த இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இதில் தேசிய சுதந்திர முன்னணி சார்பில் விமல் வீரவங்க ஜனநாயக இடதுசாரி முன்னணி சார்பில் டிவிடி டி திலகசரி ஹெல உரிமைய சார்பில் உதிய கமன்விலு இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஜி வி வீரசிங்க யுத்தகம் தேசிய அமைப்பு சார்பில் கிவிந்து குமாரதுங்க ஆகியோர் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சா திட்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கான ஐநாவின் நிரந்தர பதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரி பிரெஞ்ச் கொக்கு மனித பொதுக்குழி அமைந்துள்ள பகுதிக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை இன்று மேற்கொண்டுள்ளார் வடக்குக்கு விசேட பயணம் ஒன்றினை மேற்கொண்டுள்ள ஐநாவின் பதிவிட பிரதிநிதி இன்றைய தினம் மொல்லித்தீவு மாவட்டத்தில் பல்வேறு தரப்புகளை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார் அந்த வகையில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்ற கொக்கு தொடுவாய் மனித பொதுகுழி அமைந்துள்ள பகுதிக்கும் சென்று பார்வையிட்டார் இதன்போது முல்லைத்தீவு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்க இணைப்பாளர் மரியசுரேஷ் ஈஸ்வரி மற்றும் இந்த பொதுக்குழி வழக்கை முன்னெடுத்து வரும் சட்டத்தரணிகளில் ஒருவரான கணேஸ்வரன் ஆகியோரும் பொதுக்குழி அமைந்துள்ள பகுதியில் ஐநாவின் பதிவிட பிரதிநிதிகளுக்கு நிலைமைகளை தெளிவுபடுத்தியிருந்தனர் காலநிலை ஈடு கொடுப்பதற்கு குறைந்து வருமானம் ஈட்டும் நாடுகள் அபிவிருத்தி கண்ட நாடுகளுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என ஜனாதிபதி

அந்த இலக்கை அடைய இந்தியா சீனா இந்தோனேஷியா போன்ற நாடுகள் கால அவகாசம் தேவை என்று கூறியுள்ளன மேலும் பெட்ரோலிய உற்பத்தி செய்யும் நாடுகளும் உள்ளன இவற்றுக்கு மத்தியில் இலங்கை போன்ற சிறிய நாடுகள் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் சிக்கி தவிக்கின்றது அதற்கு நாம் இப்போது புதிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் பசுமை பொருளாதாரத்தை உருவாக்குவது தொடர்பாக நிதியமைச்சல் தனிப்பிரிவை ஏற்படுத்தவும் திட்டமிட்டுள்ளோம் விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்துடன் சுற்றுச்சூழல் கொள்கைகளும் கிராமத்திற்கு செல்கிறது எனவே இந்த வேலை திட்டத்தை தேசிய அளவில் செயல்படுத்துவோம் எங்கு ஒரு முக்கியமான விடயமாக காலநிலை மாற்றம் தொடர்பான பல்கலைக்கழகத்தை நிறுவ நாம் நடவடிக்கை எடுத்துள்ளதுடன் அந்த பணிகள் முடிந்ததும் அடுத்த ஆண்டு ஜூன் மாதத்திற்கு முன் அதனை சட்டப்பூர்வமாக எதிர்பார்க்கின்றோம் காலநிலை மாற்றத்திற்கு முகம் கொடுப்பது தொடர்பான சர்வதேச அளவிலான ஆராய்ச்சிக்காக இந்த பல்கலைக்கழகத்தை பயன்படுத்த எதிர்பார்த்துள்ளோம் காலநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழலை கையாள்வதில் இலங்கையின் வகைபாகம் பாரம்பரியத்துடன் மட்டப்படுத்தப்படவில்லை நாம் இன்னமும் முன்னோக்கி சென்று பொருளாதார கொள்கை மற்றும் வெளியுறவு கொள்கையிலும் இதனை சேர்க்க வேண்டும் என்று ஜனாதிபதி ரணிவிக்ரமசிங் மேலும் தெரிவித்தார் ராயல் பார்க் கொலை சம்பவம் தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த ஜூட் சம்பந்த ஜெயமகாவிற்கு பொது மன்னிப்பு வழங்க முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறீசன எடுத்த தீர்மானம் சட்டத்திற்கு முரணானது என்று உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது இதன்படி மைத்திரிபால சிறீசென வழங்கிய பொது மன்னிப்பை செல்லுபடி உயர்நீதிமன்றம் இன்று தீர்மானித்தது கொழும்பு ராஜகிரி ராயல் பார்க் வீட்டு தொகுதியில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த பத்தொன்பது வயதான ஜுவதி ஒருவர் கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஜூட் சம்பந்த ஜெயமகவை குற்றவாளியாக அறிவித்து அவருக்கு மரண தண்டனை விதித்து உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது எனினும் இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசேன ஜூன் சமந்த ஜாயமாகிற்கு போது மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்திருந்தார் இந்த நிலையில் மைத்திரிபால ஸ்ரீசெனவின் இந்த தீர்மானத்தை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்த மனு விசாரணையின் போது இந்த தீர்ப்பை உயர்நீதிமன்றம் இன்று வழங்கியது இந்த சட்டத்தின் மூலம் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசென வேண்டுமென்றே அரசியலமைப்பை மீறியுள்ளார் என்று தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் தற்போது வெளிநாட்டில் உள்ள பிரதிவாதியை உள்ளூர் மற்றும் சர்வதேச மரபுகளின்படி கடத்த தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்குமாறு சட்டமாதிபருக்கு உத்தரவிட்டது இதேவழி முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால ஸ்ரீசென நஷ்டஈடு வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது இதன்படி மனுதாரருக்கு ஒரு மில்லியன் ரூபாவும் ராயல் பார்க் கொலையில் பாதிக்கப்பட்ட பெண்ணின் தாய் மற்றும் தந்தைக்கு ஒரு மில்லியன் ரூபாவும் நஷ்டகீடாக வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது பெண்கள் மற்றும் ஊடக கூட்டமைப்பினால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை பரிசீலித்த நீதிபதிகள் எஸ் துரைராஜா ஜசந்த கோதாகுட மற்றும் ஜனக டி சில்வா ஆகிய மூவர் அடங்கிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குலாமால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இலங்கையின் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் நாட்டில் உள்ள சர்வதேச விமான நிலையங்களுக்கு வந்து செல்வதற்கும் புறப்படுவதற்கும் புதிய கடவுள் முத்திரைகளை அறிமுகப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகம் ஹர்ஷ இலுப்பட்டிய அவரின் கருத்துப்படி இந்த ஆண்டு ஜூன் மாதம் முதலாம் தேதி கட்டநாயக விமான நிலையத்தில் புதிய முத்திரைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் தற்போது இலங்கையில் உள்ள ஏனைய சர்வதேச விமான நிலையங்களிலும் புதிய முத்திரைகளின் பாவனை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் வருகைக்காக நீல நிற முறப்படுவதற்கு முத்திரையும் அறிமுகப்படுத்திக் கொள்ளது விமான நிலையத்தை தவிர துறைமுகங்கள் மற்றும் பயணிகளின் பயணக் கப்பல்களுக்கும் இதே போன்ற முத்திரைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஒவ்வொரு துறைகளுக்கும் மூன்று தனித்தனி முத்திரைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஹர்ஷ் இலுப்புட்டிய கூறியுள்ளார் புதிய முத்திரைகள் அறிமுகம் தொடர்பான விவரங்களை அளித்து ஹர்ஷ இலுபிட்டிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட முத்திரையினை விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்கள் பயன்படுத்தி வருவதோடு தற்போது அது பல்வேறு தரப்பினரால் எளிதில் தவறாக பயன்படுத்தப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் பழைய முத்திரையில் முறைகேடு நடப்பதாக பல முறைப்பாடுகள் வந்தாலும் புதிய முத்திரைகள் அறிமுகம் செய்வது பல ஆண்டுகளாக தொடர்ந்தும் தாமதமாகி வருவதாக அவர் கூறியுள்ளார் மேலும் நகல் எடுக்க முடியாத வகையில் அவை உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் ஹர்ஷ இலுப்பிட்டிய தெரிவித்திருந்தார்